அடுத்ததாக நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களை பாதிக்காத வகையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று மத்திய பட்ஜெட் குழு உறுப்பினர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த அரசாங்கத்தோட அந்த கடைசி வருடம் அஞ்சாவது வருஷம் அவங்க பூர்த்தி பண்ண போகிற வருஷன்றதுனால ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான பட்ஜெட்டாக இருக்கும். ரெண்டாவது நடுத்தர மக்கள் அடித்தட்ட மக்களை பாதிக்காத ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். வேளாண் துறை, இண்டஸ்ட்ரியல், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஒரு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தோட வரியோட வந்து ஒரே அம்பர்ல ஒரே இதில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த 24க்கான எலெக்ஷனை மனசில் வச்சு தான் அவங்களும் அதற்கான அடித்தளம் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆல்ரெடி நிறைய டாக் வந்துட்டு இருக்கு. இந்த 2 லட்சம் ரூபா ஸ்லாப் வந்து 5 லேக்ஸ் எக்ஸ்டென் பண்ண போகிறாங்க. 2.5%லேருந்து 5% 10% இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்மளோட இந்தியத்தோட பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நம்ம மாத வருவாய் இருக்கிற சம்பளம் அதிகமாக இருக்காங்க. பென்ஷனர்ஸ் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் இருக்கும் போது அவங்கள பாதிக்கக்கூடாது. அவங்கள எந்த விதத்திலையும் வந்து நம்ம தான்